வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ எடுத்திருக்கேன். மட்டனும் 1 கிலோ எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1/4 கிலோ எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மாதிரி சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம், இஞ்சி 125 கிராம் எடுத்திருக்கேன். தக்காளி 6 தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதே 1 கை புதினா 1 கை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை 7-8 துண்டு எடுத்திருக்கேன். இது மாதிரி ஏலக்காய் 8, கிராம்பு 10-12 பீஸ் மேலே எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2-2 துண்டு நம்ம வச்சுட்டு மீதியெல்லாம் பவுட்ரு ஆக்கிடலாம். 1 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 100 கிராம் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு 1-20 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுக்கிற மட்டன்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, பவுடர் பண்ணி வச்சுக்கிற கரம் மசாலா தூள், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். தேவையான உப்பும் சேர்த்துடலாம். குக்கர் மூடி 3 விசில் வந்தால் போதும். ஒரு பாத்திரத்தில் 200 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தூள் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம அரைச்சி வச்சது, அப்புறம் முழுசாக இருக்கிறது எல்லாமே அதில் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சமாக வதங்கணும். 5 நிமிஷம் ஆச்சு. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வெஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 3 விசில் வச்சுருந்து கறி இறக்கியாச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கறியை மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தயிர் ஆட் பண்ணிடலாம். இது இல்லாமலே ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம கறி வேகிறதுக்கு போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். கறி எல்லாமே நல்லா வதங்கிருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். 1 கிலோ அரிசி போட்டிருக்கேன். 1/5 டம்ளர் அரிசி, 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி. ஏற்கனவே மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம்.
அரிசி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து மீடியம்த்துலேயே வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். 2 ஸ்பூன் நெய் அதில் சேர்த்துடலாம். மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.